Hi friends, welcome back to Peaceful Patients. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான அக்ரிலிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் A4 சைஸில் ஒரு சார்ட் எடுத்து அதை சுற்றியும் மாஸ்கிங் டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகிற இடத்துல நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு கலரும் ஆரஞ்ச் கலரும் எல்லோவும் மிக்ஸ் ஆகிற இடத்துல நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு மரக்கிளையில் ரெண்டு பேர்ட்ஸ் உட்காந்துருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றியும் ஒட்டி இருக்கிற மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா பேப்பரும் அப்படியே கிழிஞ்சிட்டு வந்துடும். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஈஸியான அக்ரிலிக் பெயிண்டிங் வரைஞ்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.